அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு டுடேஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு டுடேஸ் ரெசிபியில செய்ய போறது அருமையான ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்புல ஒரு சின்ன பேன் வச்சு பேன் காஞ்சதோட கால் கப் அளவு எண்ணெய் ஊத்துறேன் 400 கிராம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுல இருந்து முக்கால் வாசி வெங்காயத்தை இதுக்குள்ள சேர்த்தறலாம் கொஞ்சம் போல வெங்காயத்தை தனியா வச்சிருக்கேன் இதுக்குள்ள 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள சேக்கறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் 2 கொத்து கருவேப்பிலை உள்ள சேக்கறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் இத வதக்கிரலாம் 5 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத உள்ள சேக்கறேன் இது வந்து 300 கிராம் இருந்தது தக்காளி போட்டு லைட்டா வதங்கனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேக்கறேன் இப்போ இதையும் லைட்டா வதக்கிரலாம் இது வதங்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேக்கறேன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் இறைச்சி மசாலா 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும் இதுக்குள்ள 1/2 கப் தயிர் ஊத்துறேன் 60 ml இருந்தது ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் கிராம் எலும்பில்லாத கோழிய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத உள்ள சேக்கறேன் இப்போ இதுக்குள்ள 1/2 கப் அளவு தண்ணி ஊத்துறேன் 125 ml தண்ணியோட அளவு அடுப்ப சிம்ல வச்சு இப்போ இத மூடி வச்சிரறேன் இது சரியா 15 நிமிஷம் வேகணும் இருக்கட்டும் 15 நிமிஷம் ஆச்சு இப்போ ஓபன் பண்ணிரலாம் நான் இடையடைய பார்த்து கிண்டி விட்டுக்கிட்டேன் சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்மளோட பரோட்டாவுக்கு mix பண்ற கிரேவி இப்போ இது தனியா இருக்கட்டும் அடுத்து அடுப்புல ஒரு பெரிய கடாய் வச்சு கடாய் சூடானதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் உள்ள ஊத்துறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம பாக்கி வச்சிருந்த வெங்காயத்தை உள்ள சேக்கறேன் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்ல லைட்டா வதங்கினா போதும் இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு மிளகாயும் உள்ள சேக்கறேன் மிளகாய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன் தக்காளி உள்ள சேர்த்திருக்கேன் ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேக்கறேன் இது லைட்டா வதங்கனதோட இதுக்குள்ள 2 முட்டை சேக்கறேன் கூடுதலாவே முட்டை சேக்கலாம் இதுக்குள்ள ஒரு 5-6 முட்டை வரைக்கும் சேக்கலாம் நான் வந்து 2 தான் சேக்கறேன் நீங்க விரும்பினா எக்ஸ்ட்ரா முட்டையே சேர்த்துக்கிறங்க இப்போ 10 பரோட்டாவை சின்ன சின்னதா கட் பண்ணி இதுக்குள்ள போடுறேன் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டறலாம் இப்போ பெரிய குடை மிளகாய் உள்ள சேக்கறேன் 3 கலர்ல வெட்டி வச்சிருக்கேன் பச்சை சிகப்பு மஞ்சள் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டறலாம் அடுத்து நாம செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவியை இதுக்குள்ள சேர்த்தறலாம் எல்லா சைடும் படுறாப்ல நல்லா mix பண்ணிரலாம் அடுப்ப நான் சிம்ல தான் வச்சிருக்கேன் கடைசியா
கடைசியா மிளகுத்தூள் சேர்த்தலாம் எல்லா பக்கமும் நல்லா mix பண்ணி விட்டுறணும் அடுத்து கொஞ்சம் போல மல்லி இலைகளை உள்ள சேர்த்தறேன் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிரலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் இது ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிரலாம் நம்மளோட சூப்பரான சுவையான ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொத்து பரோட்டா சூப்பரா தயாராயிருச்சு ரொம்பவே டேஸ்டா இருக்கு இது போலவே நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டுடேஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்கள்ல சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்